மார்னிங் நம்ம என்னதான் ஆஃபீஸ்க்கு மேக்கப் போட்டு போனாலும் பஸ்ல போய் ஆஃபீஸ்ல சேரத்துக்குள்ள நம்ம மேக்கப்பே கலைஞ்சு போய் ஃபேஸ் ரொம்ப டல்லா ஆகிடுங்க. இதனால நாள் முழுக்க நம்ம ஃபேஸ் புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கு என்னதான் செய்யறதுன்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கான வீடியோ இதுன்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, உங்களை நாள் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா எப்படி வச்சுக்கணும்ன்றதுதான் இந்த வீடியோல பாக்க போறோம். நீங்க ஆபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி சில ஐஸ் கியூப்ஸ் எடுத்து காட்டன் துணியில வச்சுக்கோங்க. அதை உங்க முகத்துல வச்சு கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணுங்க. இது சருமத்துக்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். அதுக்கப்புறமா உங்களோட விருப்பப்படி பவுடர் இல்லனா மேக்கப் போட்டுக்கலாம். இது போடுறதுனால 5 மணி நேரம் வரைக்கும் உங்க ஃபேஸ் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா குளிர்ந்த நீர்ல யூடிகோலன்ற லோஷனை கலந்து அதை உங்க முகத்துல தெளிச்சுக்கோங்க. இது முகத்தை நல்லா பளிச்சுன்னு வச்சிருக்கும். பொதுவா முகத்துல சதை தளர்வா தெரியும் போதுதான் வயதான தோற்றம் ஏற்படும். இந்த லோஷனை நீங்க உபயோகிக்கும் போது தளர்ந்த சதை நல்லா இறுக்கமாகி உங்க முகத்துக்கு பொலிவை கொடுக்கும். அடுத்ததா சொல்லணும்னா நம்மளோட உடை. நம்ம போடுற உடையில எப்பவுமே கவனமா இருக்கணும். அதுவும் நமக்கு சரியான உடையை தேர்ந்தெடுத்து போடணும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் டைம்ல தான் ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கும். சோ அந்த மாதிரி சமயத்துல நீங்க காட்டன் புடவையே போட்டுட்டு போலாம். ஆனா அதே மீட்டிங் மாலையில இருக்க பட்சத்துல காட்டன் சீக்கிரமே சுருங்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க அதை தவிர்த்து காட்டன் சிந்தட்டிக்னு எந்த உடை வேணாலும் அணியும் போது அது கொஞ்சம் லூஸா போடலாம். இது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் கொடுக்கறது மட்டும் இல்லாம உங்களை நல்லா ஃப்ரெஷ்னஸாவும் வச்சிருக்கும். அடுத்ததா காலையில போடுற மேக்கப் நிறைய பேருக்கும் ஈவினிங் வரைக்கும் இருக்காது. அதனால சில பேர் மேக்கப் லேசா கலைஞ்சா கூட அது மேல திரும்பவும் மேக்கப் போடுவாங்க. இது ரொம்பவே தவறுங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்க போட்டிருக்க மேக்கப் சர்ம துவாரங்களை அடைச்சிருக்கும். அது மேல திரும்பவும் நீங்க பவுடர் இல்லனா மேக்கப் அப்ளை பண்ணும் போது உங்க முகத்துல படிந்திருக்க வியர்வையும் அழுக்கையும் இன்னும் அதிகமாக்கும். சொல்லப்போனா உங்க ஆபீஸ்ல பிரேக் டைம் இருக்கப்போ ஒரு முறையாவது உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லனா ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து உங்க ஃபேஸை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க மேக்கப் போடலாம். குறிப்பா சொல்லணும்னா உங்க ஃபேஸை வாஷ் பண்றதுக்கு சோப்பை விட ஃபேஸ் வாஷ் தாங்க ரொம்பவே சிறந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபவுண்டேஷன். முகத்துக்கு ஃபவுண்டேஷனை தேர்ந்தெடுக்கும் போது உங்களோட நிறத்துக்கேத்த ஷேட்களை தேர்ந்தெடுங்க. இப்போ நிறைய பேர் ஏசில வேலை பாக்குறாங்க, அவங்க லோஷனையும் ஃபவுண்டேஷனையும் யூஸ் பண்ணலாம். ஏசி இல்லாத ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க கிரீம் இல்லனா கேக் ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லங்க, லைட் கலர் லிப்ஸ்டிக் யூஸ் பண்றதுதான் இப்போதோட ஃபேஷனா இருக்கு. சோ புதுசா நிறைய பேர் வீட்லயே லிப்ஸ்டிக் தயாரிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நீங்க லைட் கலர் லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணலாம். ஒருவேளை லிப்ஸ்டிக் வேண்டாம்னு நினைக்கிறவங்க லிப் பாம் இல்லனா வாஸ்லைனை கூட போட்டுக்கலாம். அடுத்ததா கண்ணுக்கு ஐலைனர் ஐஷேடோ போடுறது முகத்துக்கு இன்னும் கூடுதல் அழகை கொடுக்குது. மஸ்காராவில இப்போ ஐகாஷா பென்சில் கூட வந்திருக்கு. இதை உபயோகிக்கிறது கண்ணுக்கு ஒரு புது பொலிவை கொடுக்கும். முக்கியமா சொல்லணும்னா ரோஸ் வாட்டர் நம்மளோட முகத்துக்கு ரொம்பவே ஏத்ததுங்க. இதுக்கு ஸ்கின் டானிக்ன்ற பெயர் கூட இருக்கு. அடிக்கடி இந்த தண்ணீரால நம்ம முகத்தை வாஷ் பண்ணோம்னா நம்ம முகம் நல்லா பளபளப்பா இருக்கும். அதோட கண்ணுக்கு கீழே இருக்க கருவளையும் மறையறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் ஃபேஸ்ல என்ன வழியுதுன்னு கவலைப்படுவாங்க. தலைக்கு எண்ணெய் வச்சாலே சில மணி நேரங்கள்ல ஃபேஸ்ல எண்ணெய் வழிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக எண்ணெய் வைக்கலனாலும் நம்மளோட கூந்தல் வறண்டு போயிடும். சோ இதை தவிர்க்க இரவு நேரங்கள்ல நீங்க எண்ணெய் வச்சுட்டு காலையில தலைக்கு குளிக்கலாம். இது முகத்துக்கு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். அப்படி இல்லனா பிசுபிசுப்பு தன்மை இல்லாத எண்ணெய்களை நீங்க யூஸ் பண்ணலாம். இது முகத்துல எண்ணெய் வழியறதையும் தடுக்கும். நம்ம எவ்வளவுதான் மேக்கப் போட்டாலும் நம்ம முகத்தை கடுக்கடுன்னு வச்சிருந்தா அந்த மேக்கப் போட்டதுக்கே அர்த்தம் இல்லங்க. அதனால மத்தவங்க கிட்ட பேசும்போது நல்லா மகிழ்ச்சியா சிரிச்ச முகத்தோட கனிவான வார்த்தைகளே பகிர்ந்துக்கணும். இது நம்ம முகத்துக்கு இன்னும் கூடுதல் அழகையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும். மேலும் இந்த மாதிரி அருமையான அழகு குறிப்புக்கு பியூட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.